Hey everybody, and hi to all the vegetarians out there. This is Vasudevan from Vegetarian Kitchen, where I believe everyone is a star. I hope you all are safe and are doing well. இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிற ரெசிபி என்னென்னா, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு கறி பொரியல். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு அது தான், ப்ளஸ் வந்து சீரா மிளகு ரசம், ஆர் எங்களோட ஐங்காரதில் ரசத்தை வந்து சாற்று முதுன்னு சொல்லுவோம். ஸோ சீரா மிளகு சாத்து வந்து நான் சாதம் ஆல்ரெடி அரிசி ஆல்ரெடி வடித்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு ப்ளஸ் நாலு கத்திரிக்காய் மீடியம் சைஸ் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இண்டக்ஷனில் வந்து சாட்டே மோடில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா, ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நான் அது வந்து தாளிக்கிற உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இது கடையில் ஈஸியாக நீங்கள் கேட்டால் கிடைக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பெருங்காயம் பொடி, காஷ்மீரி மிர்ச்சி ஒரு அரைலேருந்து ஒரு டீஸ்பூன், கருவேப்பில இஞ்சி, இஞ்சி வந்து டைஜஷனுக்காக. ஸோ இப்போ நான் இங்கே கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்து இது முடித்தோன்னா நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், பெருங்காயம், பெருங்காயம் நிறையாவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டா. ஏன்னா இட் இஸ் குட், ஏன்னா நீங்கள் இங்கே உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் குட். ஸோ அடுத்தது வந்து நான் வந்து உருளைக்கிழங்கை போட்டு முன்னாடி வதக்கிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து உருளைக்கிழங்கை சேர்த்து இது வதக்கிக்க போகிறேன். ஸோ இந்த கறி மோடுன்னு இருக்கு, நான் அதில் வந்து ஒரு 160-130 டிகிரிஸ் வச்சுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் தனியாக முன்னாடி கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம், போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு யாருக்கு பிடிக்காது. ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், முன்னாடி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்க போகிறேன். இவ்வளோதான், ஒரு 1/4 டீஸ்பூன்லேயும் இன்னும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், அது வதங்கிறதுக்காக. ஸோ அதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு டம்ளர் தண்ணி விட போகிறேன். இங்கே தண்ணி விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கு போகிறேன். வேக விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் வந்து மூட போகிறேன். ஸோ ஒரு
இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கத்திரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு திருப்பியும் உப்பு மஞ்சப்பொடி இது பண்ண போகிறேன். இதில் நான் இங்கே கருவேப்பிலை சேர்த்துடுறேன். அப்புறம் வந்து இஞ்சி இதையும் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இட் இஸ் குட் ஃபார் யூ. இதில் வந்து கத்திரிக்காய் இருக்குது. அக்கேஷனலாக நீங்கள் வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் இட் இஸ் ஹோம் குக் ஃபுட். இட் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் குட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். இதை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு குக் பண்ண போகிறேன். ஸோ நான் அதில் 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பியும் உப்பு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ அப்போ பார்ப்போம். இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இது வெந்ததுக்கப்புறம் எப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து இது வந்து நான் வந்து மூட போகிறேன். இது வெந்ததுக்கப்புறம் எப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு. நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு நெசுக்கரிச்சே உங்களுக்கு தெரியும் அது வந்து நல்லா ஆயிருக்குன்றது. பாருங்கள் நல்லா பிரமாதமாக எடுத்தது. ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இந்த கத்திரிக்காய் வச்சுட்டுருக்கிறத நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு நான் முன்னாடி ஒரு உப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப ஸ்லைட்டாக 9 மில்லிமீட்டர் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம். அப்புறம் நான் இங்கே சேர்க்க போகிறது வந்து மினிமம் குவான்டிட்டியில் வந்து காரப்பொடி. தட் இஸ் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இது ஒரு நட மிக்ஸ் பண்ணிட்டுலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இன்னொரு 1/2 டம்ளர் உளுறா மாதிரி ஜலம் வைக்க போகிறேன். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக. ஸோ அது ஆனதுக்கப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மூடி வச்சிட்டோம்னா இது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் கறி வந்து பிரமாதமாக ரெடி ஆயிரும். ஸோ இதை நான் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை வந்து மூட போகிறேன். நான் அது வந்து இண்டக்ஷனில் கறி மூடில் வச்சுருக்கேன்.
ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கறி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கறி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கத்திரிக்காய் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இது நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கத்திரிக்காயும் பொட்டேட்டோ கறி, பொட்டேட்டோ கத்திரிக்காய் கறி எப்படி வேணாலும் சொல்லுங்கள் வந்து, இட் இஸ் ரெடி அண்ட் இட் இஸ் லுக்கிங் வெரி டெலிஷியஸ். எப்படி உங்களுக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எனக்கு வந்து டெலிஷியஸாக இருக்கோ, எப்படி டெலிஷியஸாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது வந்து டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இது இந்த ரெசிபியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வெஜிடேரியன் கிச்சன் ஆன் யூடியூப் வேர் ஐ பிலீவ் எவ்ரி ஒன் இஸ் அ ஸ்டார். டிஸ்கவர் தி ஸ்டார் அண்ட் தி ஸ்ட்ரென்த் இன் யூ. ஐ ஹவ் டிஸ்கவர்ட் மை ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரென்த் இன் குக்கிங். So do subscribe to my channel Vegetarian Kitchen. Do follow me on Instagram, Facebook and on Twitter. The links are in the description box below. Na idoda ingredients idhula potrukken description la. You can also follow me on Patreon. Adoda link koduthirken. So do support me there on Patreon also. I'll see you soon in the next video. So inga namba vande nammaloada idhu vande potato vande potato brinjal curry for lunch is ready. And it certainly looks lip-smackingly delicious. So then I'm going to... Yes, I'm going to put it in. So the transfer it. So if you look at it, we have... Kathirikyaam... உருளைக்கிழங்கு ரெடி, பிரமாதமாக ரெடி ஆகிடுது. அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. டூ ட்ரை திஸ் அட் ஹோம் அண்ட் டூ லெட் மீ நோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.